ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஆண்டனி பேசுகிறேன். ட்ரேடிங் டவுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிளைண்ட்ஸ் கேட்குற கேள்விகளுக்கு நம்ம வந்து பதில் சொல்லிகிட்ருக்குறோம். ஸோ உங்களுக்கும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் வீடியோவுக்கு கீழே என்னோடய வீடியோ எந்த வீடியோவுக்கு கீழேயும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா, உங்களோட சந்தேகங்களை கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா, நான் அதுக்கான ஆன்சர் வந்து வீடியோ மூலமாக வந்து கொடுப்பேன். கமெண்ட் பண்ணுறப்போ உங்களுடைய பேர் ஊர் குறிப்பிட மறந்துடாதீங்க. நீங்கள் தமிழில் கமெண்ட் பண்ணாலும் சரி, இங்கிலீஷில் கமெண்ட் பண்ணாலும் சரி, உங்களுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அது வந்து எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு வீடியோவாக உங்களுக்கு வந்து வரும். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸ் ஏதாட்டு இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாட்டு கருத்துக்கள் ஏதாட்டு இருந்தது, மாற்று கருத்து அல்லது கருத்துக்கள் ஏதாட்டு இருந்தது அப்படின்னா அதுவும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணிவிட்டு என்ன ரீசனுக்கு பிடிக்கல அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, கமலக்கண்ணன் ஏற்கனவே இவர் வந்து ஒரு கேள்வி வந்து கேட்டிருந்தார், நியூஸ் அதனோட அது வந்து எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தார். அதுக்கான ஆன்சர் பண்ணியிருந்தேன். இப்போ மறுபடியும் இவர் வந்து ஒரு டவுட் வந்து கேட்டிருக்கிறாரு, டெக்னிக்கல் டவுட் வந்து கேட்டிருக்கிறாரு. வென் தேர் இஸ் ஏ ரிவர்சல், ஹவு லாங் வில் இட் கண்டினியூ? ஐ மோஸ்ட்லி ட்ரேட் யூசிங் 15 மினிட்ஸ் கேண்டில் இன் க்ரூட், பட் இஃப் தேர் இஸ் ஏ செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி இன் 15 மினிட்ஸ், சுட் பி வெயிட் ஃபார் த டெய்லி சப்போர்ட் டு பிரேக் ஆர் கேன் என்டர் த 15 மினிட்ஸ் சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுக்கிறாரு. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுவோம். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்துக்குமே வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி எப்போவுமே வந்து சொல்கிறது தான், ஏன்னா இது வந்து புதுசாக இருக்கிறவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். நம்மளோட வெப்சைட் வந்து www.profitmachi.com. நம்மளோட டெலகிராம் சேனல் வந்து ப்ராஃபிட் மச்சி. டெலகிராம் ஆப்பில் @ ப்ராஃபிட் மச்சி அப்படின்னு சர்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் வரும், நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மளோட யூடியூப் சேனல் ப்ராஃபிட் மச்சி. இந்த வீடியோவுக்கு கீழேயே வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பக்கத்தில் வந்து பெல் பட்டன் இருக்கும், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து பார்க்க முடியும். இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து டெய்லி வந்து காலையில் மார்க்கெட் கண்டிஷன் வீடியோ வந்து போட்டிருக்குறோம். இன்றைக்கி மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீடியோ, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வித் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் ரெண்டையும் கம்பைன் பண்ணி வீடியோ வந்து போட்டிருக்குறோம். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட் நாலேஜ் வந்து டெய்லி வந்து கிடைக்கும், ஒரு அப்டேட்ஸ் வந்து இருந்துக்கிட்டே வந்து இருக்கும். ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த டவுட்ஸுக்கு வந்து வருவோம். வென் தேர் இஸ் ஏ ரிவர்சல், ஹவு லாங் வில் இட் கண்டினியூ? ஒரு ரிவர்சல் அப்படின்னா அது எவ்வளோ நேரம் வந்து நீடிக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாரு. அப்படிலாம் வந்து டைமே வந்து கிடையாது. அது ரிவர்சல் அப்படின்னா ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு ரிவர்சல் அப்படின்னா இப்போ வந்து ஒரு ட்ரெண்ட் அப்படின்னா என்ன சொல்கிறது, ஒரு 4 நாள் வந்து பை ட்ரெண்ட் அப்படின்னா அது ரிவர்சல் அப்படின்னா அதுவும் வந்து ஒரு 4 நாள் வந்து செல்லிங்கில் வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி வந்து சொல்லலாம் சிம்பிளாக. ஒரு 4 நாள் பையிங் அப்படின்னா 4 நாள் வந்து செல்லிங், அல்லது ஒரு ஒரு 20 கேண்டில் பையிங்கில் போயிட்டுருக்கு அப்படின்னா அடுத்து வந்து ஒரு 20 கேண்டில் வந்து செல்லிங். அந்த மாதிரி எப்படி வேணாலும் வந்து இது பண்ணலாம். ஒரு என்ன எவ்வளோ தூரம் மேலே ஏறுதோ அவ்வளோ தூரம் வந்து கீழே இறங்கும், எவ்வளோ நேரத்தில் மேலே ஏறுதோ அவ்வளோ நேரத்தில் வந்து கீழே இறங்கும். இப்படி வந்து ஒரு இது வந்து இருக்குது மார்க்கெட்டில் வந்து. இது மோஸ்ட் ஆஃப் த டைம் இப்படி தான் வந்து நடக்கும். எல்லா டைமுமே இப்படி நடக்குமா அப்படின்னா அப்படி வந்து இது பண்ண முடியாது. எவ்வளோ எத்தனை நாள் வந்து எடுத்தது, அல்லது எவ்வளோ நேரம் வந்து மேலே ஏறுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு ரேட் இருக்குது. இப்போ குருடாயில் இருக்குது, 4000 to 5000 ஏறுறதுக்கு எவ்வளோ ரேட்டு எவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு அப்படின்னா அதே டைமும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து அதே அளவுக்கு வந்தாலும் டைம் 5000 to 4000 இறங்குது அப்படின்னா அந்த அளவுக்கான டைம் வந்து எடுத்துக்கும் அப்படிங்கிறதான் வந்து இது. அதுதான் வந்து ரிவர்சல் அப்படிங்கிறது. மற்றபடி ட்ரெண்டு கண்டினியூஷன்லாம் பார்த்திங்க அப்படின்னா மேலே ஏறும், ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வந்து கீழே வந்து இறங்கும், இறங்கிட்டு மறுபடியும் அங்கேருந்து வந்து மேலே ஏறுறதுக்கு வந்து ஆரம்பிச்சிடும். ஸோ அது வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டாக ரிவர்சலா அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் மேட்டர் இருக்குது. அதனால் இது இவ்வளோ தான், இவ்வளோ நேரம் வந்து இது வந்து பையிங்கள் இருக்கும், இவ்வளோ நேரம் செல்லிங்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து எதுவுமே வந்து சொல்ல முடியாது. பட் பேசிக்காக என்னோடய அனுபவத்தில் கமாடிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் பை ட்ரெண்டில் இருந்ததுன்னா 4th நாள் வந்து ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆகும் அப்படிங்கிறது நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் இத்தனை நாளாக வந்து பட்டிருக்கிறேன். அதை நீங்கள் வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள், அது எப்படி வருது அப்படின்னு வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள். அடுத்தது இன்னொரு டவுட் வந்து கேட்டுருக்கிறாரு, ஐ மோஸ்ட்லி ட்ரேட் யூசிங் 15 மினிட் கேண்டில் இன் க்ரூட், பட் இஃப் தர் இஸ் ஏ செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி இன் 15 மினிட்ஸ், சுட் பி வெயிட் ஃபார் த டெய்லி சப்போர்ட் டு பிரேக் ஆர் கேன் என்டர் வித் 15 மினிட் சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்டுருக்கிறாரு. நான் இப்போ வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணுறேன். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணிங்களா, அதில் வந்து ஒரு செல்லிங் சிக்னல் வந்து காமிக்குது அப்படின்னா நான் அப்போவே என்ட்ரி பண்ணிடலாமா, அல்லது டே சார்ட்லேயும் வந்து நான் வந்து ரிவர்ஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணுமா அப்படின்னு வந்து கேட்குறாரு.
இது வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா, நீங்கள் வந்து நான் எப்போவுமே சஜஸ்ட் பண்ணுறது உங்களோட சிஸ்டம் வந்து சிம்பிளாக இருக்கணும், காம்ப்ளிகேட்டடாக வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. ஸோ சிம்பிள் அப்படின்னா, நீங்கள் இப்போ 15 மினிட்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் 15 மினிட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் எதுக்கு வந்து டே சார்ட் போய் எதுக்கு போய் பார்த்துருக்குறீங்க நீங்கள்? அது வந்து முட்டாள்தனமானது. அது எவனாட்ட அறிவு கட்டம் வந்து சொல்லியிருப்பான், அதை நீங்கள் மேபி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கலாம். அது என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து முட்டாள்தனமானது அப்படிங்கிறதான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் எப்படி வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்குங்க. இப்போது எல்லா டைம் ஃப்ரேம்லேயே பையில் இருக்கும். 1 மினிட், 5 மினிட்ஸ், 10 மினிட்ஸ், 15 மினிட்ஸ், 30 மினிட்ஸ், 1 ஹவர், 4 ஹவர், 1 டே, எல்லா டைம் ஃப்ரேம்லேயுமே பையிங்கில் வந்து காமிக்கும் மார்க்கெட்டு. ஓகேங்களா? பை எல்லாமே க்ரீனில் வந்து இருக்கும். ட்ரெண்ட் ரிவர்சல் எப்படி ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து எது வந்து ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகும்னா 1 மினிட், 1 மினிட்டுக்குள்ள செல்லிங் வந்து போகும். அடுத்தது எது போகும் அப்படின்னம்னா 5 மினிட்ஸ் போகும். அடுத்தது 15 மினிட்ஸ். இப்படி தான் அப்படியே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கீழே வந்து அப்படியே ஒவ்வொன்றா வந்து செல்லிங்க்கு வந்து மாறிட்டே இருக்கும். ஒவ்வொரு டைம் ஃப்ரேம் அப்படியே செல்லிங்க்கு வந்து மாறிட்டு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்க, நீங்கள் வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணுறீங்க. 15 மினிட்ஸில் உங்களுக்கு வந்து செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்குது. ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆகுது, செல்லிங் வந்து செல்லிங் சிக்னல் வந்து கிடச்சிருக்கு. நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்கலாமா அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ட்ரி வந்து எடுக்கணும். ஓகேங்களா? என்ட்ரி வந்து எடுத்துட்டு எடுக்கணும். எடுக்கலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, சொல்கிறேன், நீங்கள் வந்து 15 மினிட்ஸில் கிடச்சிருக்கோம், நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்கலை, வெயிட் பண்ணுறீங்க, 30 மினிட்ஸ் செல்லிங் ஆகுது, நல்லா வந்து 15 மினிட்ஸில் வந்து கீழே வந்து இறங்கியிருக்கு, மறுபடியும் வந்து அடுத்தது 1 ஹவர், அதுவும் வந்து செல்லிங் ஆகு, அடுத்தது 4 ஹவர், அதுவும் வந்து செல்லிங் ஆகும். இந்த இந்த இடப்பட்ட கேப்பில் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ்லேயே ஒரு 2-3 சிக்னல் வந்திருக்கும். இறங்குனா 15 மினிட்ஸ்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஃபுல்லாக இறங்கி கீழே போகிறதெல்லாம் ரொம்ப வந்து கம்மியாக இருக்கும். 15 மினிட்ஸில் வந்து ஃபஸ்ட்டு செல்லிங் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 30 மினிட்ஸில் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுப்போம். சப்போர்ட் எடுத்து கொஞ்சம் தூரம் வந்து மேலே போவோம். மேலே போகிறப்போ 15 மினிட்ஸில் என்ன ஆகுன்னா பை சிக்னல் வந்து காமிக்கும். காமிச்சிட்டு மறுபடியும் என்ன ஆகுன்னா மறுபடியும் அங்கேருந்து வந்து ஒரு செல் ஆகும். எப்போ செல் ஆகும் அப்படின்னா 30 மினிட்ஸில் வந்து செல் ஆகிறப்போ அங்கேருந்து வந்து ஒரு செல் ஆகும். மறுபடியும் 30 மினிட்ஸ், 15 மினிட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே செல்லிங்லேயே வந்து போயிட்டுருக்கும். மறுபடியும் என்ன ஆகுனா 1 ஹவரில் போய் ஒரு சப்போர்ட் வந்து எடுப்போம். சப்போர்ட் எடுக்கையில் என்ன ஆகும் அப்படின்னா மறுபடியும் வந்து 15 மினிட்ஸ் வந்து பை சிக்னல் வந்து காமிக்கும். 30 மினிட்ஸ் வந்து மேலே போகும், பை சிக்னல் வந்து காமிக்காது, மேலே கொஞ்சம் தூரம் வந்து மேலே வந்து போகும். அடுத்தது என்னாகும் அப்படின்னம்னா 4 ஹவர். 4 ஹவரில் போகையில் உங்களுக்கு வந்து 30 மினிட்ஸ்லேயும் பை சிக்னல் காமிக்கும், 5 மினிட்ஸ்லேயும் வந்து பை சிக்னல் காமிக்கும். 4 ஹவரில் சப்போர்ட் வந்து ரீச் ஆகையில் அதுக்கப்புறம் தான் வந்து என்னாகும் அப்படின்னம்னா உங்களுக்கு வந்து 4 ஹவர்லேயும் வந்து செல் சிக்னல் வந்து உழுகையில் அப்புறம் மறுபடியும் எல்லாமே வந்து ஒரு செல் வந்து ஒரு கன்னிவாகி போயிட்டுருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு வந்து டேயில் வந்து இதாகும். ஸோ இப்போ இதுக்கு இடைப்பட்ட டைம்லேயே நீங்கள் வந்து ஒரு 2-3 என்ட்ரி வந்து மிஸ் பண்ணுற மாதிரி வந்துருக்கும். ஒரு 2 என்ட்ரி, அட்லீஸ்ட் ஒரு 2 என்ட்ரியாவது வந்து 2 செல் சிக்னலையாவது நீங்கள் வந்து மிஸ் பண்ணுற மாதிரி வந்துருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து 15 மினிட்ஸ் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 15 மினிட்ஸை மட்டும் வந்து பார்க்குறது வந்து பெட்டர். நீங்கள் அதை மட்டுமே பார்த்து நீங்கள் வந்து பண்ணையில் அதையே உங்களுக்கு வந்து எப்படி வந்து அந்த ஃபால் சிக்னல்லாம் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற வித்தை வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். அதை விட்டு போட்டு நீங்கள் வந்து 30 மினிட்ஸ், 1 ஹவர் பார்த்தீங்கன்னு 15 மினிட்ஸ் பார்த்து டே சார்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. டே சார்ட்டில் வந்து எப்போ செல் சிக்னல் உழுகுதோ அப்போ வந்து இங்கே 15 இங்கெல்லாம் வந்து டைம் வந்து ரிவர்ஸாக இருக்க ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு 1 மினிட்டு, 5 மினிட்ஸு, 15 மினிட்ஸ் இதெல்லாம் வந்து ரிவர்ஸாக இருக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அங்கேருந்து வந்து கீழே வந்து இறங்கிட்டு இருக்குது. இறங்கின உடனே எப்போவுமே வந்து இறங்கின உடனே பிரேக் அவுட் ஆனவுடனே அப்படியே வந்து கீழே வந்து போகிறதெல்லாம் ரொம்ப கம்மியான டைம் தான் வந்து நடக்கும். அதுக்கப்புறம் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டு கொடுக்கும். டே சார்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் மேலே வந்து கொடுக்கும். மேலே கொடுக்குறப்ப உங்களுக்கு வந்து பை சிக்னல் மாதிரி எல்லாமே மேலே போயிட்டுருக்கும். ஸோ அந்த மாதிரி இது வந்து பண்ணவே கூடாது. நீங்கள் வந்து என்ன டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த டைம் ஃப்ரேம் மட்டும் வந்து யூஸ் பண்ணி அதை மட்டும் பாருங்கள். டே சார்ட்டில் அது இதுன்னு போட்டு வந்து கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறேன். என்னோடய சார்ட்டில் 30 மினிட்ஸ் மட்டும்தான் வந்து இருக்கும். நான் வந்து டே சார்ட்லாம் நான் வந்து பார்க்குறதே கிடையாது. அந்த 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமை வச்சு நீங்கள் வந்து மார்க்கெட்டை வந்து இது பண்ணுறதுக்கு வந்து தெரியணும். உங்களுக்கு இது என்ன பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருந்துருக்கும், டே சார்ட்டில் என்ன பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருந்துருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் வந்து கெஸ் பண்ணுறதுக்கு வந்து தெரியும்.
அந்த அளவுக்கு உள்ளே போய் எல்லாமே போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும். இந்த இது சொன்னால் இல்லையா, பை பை வந்து ஒன்று ரிவர்சல், ஃபஸ்ட்டு 1 மினிட் 5 மினிட்ஸ் இதில் தான் மாறும் அப்படின்ட்டு, அது எல்லாமே இதில் நீங்கள் investing.com ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா தெரியும். எல்லாமே வந்து ஸ்ட்ராங் செல் ஸ்ட்ராங் செல் அப்படின்ற கையில் என்னாகும் அப்படின்னம்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கேருந்து இது பையிங்க வந்து மாறும். எது 1 மினிட் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் 5 மினிட்டு அப்படின்னு ஆரம்பிச்சது அப்படின்னாலே அங்கேருந்து அப்படியே படிப்படியாக ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிறக்கு ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாம். 1 மினிட் 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் அந்த ரேஞ்சில் வந்து பைக்கு மாறின உடனே நம்ம வந்து இருக்கிற எல்லா எப்போ எல்லா சிக்னலும் வந்து ஸ்ட்ராங் செல் அப்படின்னு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் பைக்கு மாறுதோ 1 மினிட் 5 மினிட்ஸ் மாறின உடனே நம்ம வந்து மறுபடியும் 15 மினிட்ஸில் பைக்கு மாறுச்சு அப்படின்னா ஓகே ரிவர்ஸ் ஆக போகுது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது மாதிரி நிறையா ட்ரிக்ஸ் எல்லாமே இருக்குது. அது எல்லாமே நீங்கள் வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். அது நம்ம எல்லாமே வந்து சொன்னோம் அப்படின்னம்னா அது வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது, அது கரெக்டாக வந்து சூட் ஆகாது. நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் இந்த ட்ரெண்ட் ரிவர்சல் எப்படி நடக்குது இதெல்லாம் நீங்கள் வந்து நீங்கள் பர்சனலாக வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் மட்டும்தான் அது உங்களுக்கு எப்படி இதாகுன்னு தெரியும். நான் என்ன தான் வந்து சொன்னாலும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகவே ஆகாது. ஒரு சிலர் புரிஞ்ச மாதிரி இருக்கும், ஒரு சிலர் புரியாத மாதிரி இருக்கும். அதனால தான் வந்து நீங்கள் வந்து ட்ரேடை வந்து ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கான வந்து ரீசன் பார்த்தீங்கன்னா அதுதான். ஸோ அதனால் அதை வந்து மைண்டில் வந்து வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து என்ன டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த டைம் ஃப்ரேம் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இது வந்து அடுத்த இன்னொரு இது பிரேக் அவுட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணாதீங்க. அப்படி வெயிட் பண்ணிங்கன்னா அது வந்து ரொம்ப லேகிங், ரொம்ப லேக் விட்டு நீங்கள் போய் செல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து பெருசாக இருக்கும், ரிஸ்க் வந்து பெருசாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து இருக்கும். ஸோ அந்த இதை வந்து இது பண்ணிக்கோங்க. எப்போவுமே நம்ம என்ன டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறோமோ அதை வந்து யூஸ் பண்ணுறது வந்து பெட்டர். ஒரு சிலர் இந்த மாதிரி பண்ணுவாங்க, அதாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ 15 மினிட்ஸாக 1 ஹவரில் சிக்னல் செல்லிங் இருக்கையிலலாம் இங்கே செல் என்ட்ரி மட்டும் வந்து எடுப்பாங்க. ஸோ அது அவங்கவுங்க எதாவது சூட் ஆகுதோ அதை வந்து இது பண்ணிக்கலாம். பட் நான் வந்து அப்படி வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது. நான் இதிலையே ஃபெமிலியர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இது எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ஸோ எல்லா இதுலேயும் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே வந்து இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஓகே நீங்கள் பிரேக் அவுட் 1 ஹவரில் 1 டேவில் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் தான் எடுப்பேன் அப்படின்னா அதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் அதை நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். இங்கே வந்து பணம் தான் வந்து மேட்டரே தவிர மற்ற எதுவுமே வந்து கிடையாது. ரூல்ஸ் இப்படி தான் இருக்கணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிரேக் பண்ணிக்கலாம். பிரேக் பண்ணி நீங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி ரூல்ஸ் வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அப்படி கிரியேட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ அது அவரவர் தனிப்பட்ட விருப்பம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்போவுமே ரொம்ப சிம்பிளாக இருக்கணும் அப்படின்னு தான் வந்து நினைப்பேன். ஸோ அப்படி பார்க்கையில் நான் இப்போ 15 மினிட்ஸ்னால் 15 மினிட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். நான் இப்போ யூஸ் பண்ணுறது 30 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணுவேன். நான் போய் 1 ஹவர் 1 டேவில் என்ன நடந்துட்டுருக்குது அப்படின்லாம் வந்து பார்க்க மாட்டேன் நான். ஸோ இதுதான் வந்து ஃபேக்ட். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோ தான். இதை வந்து மைண்டில் வந்து வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இது உங்களோட நண்பர்களுக்கும் பயன்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம்.